மீனராசி அன்பர்களே, சில நேரங்கள் ஏற்பட்ட கோபங்கள்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், நல்லது பேசும்போது எதிர்த்து எதிர்த்து பேசுறது, இல்லை கூட கூடவே பேசும்போது சில நேரங்களில் கோபம் வரும். நம்மளும் சட்டுன்னு ஏதாவது பேசிட்டோம்னா ஐயோ அந்த வார்த்தை நின்றுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் தான் பிறருக்கு பண்ணக்கூடியதாக இருப்போம். முடிந்த வரைக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வரது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களால் முடிஞ்ச விஷயத்தை எடுத்து பண்ணலாம், முடியாத விஷயத்தை ரொம்ப சும தூக்கியாயோ என்னால் முடியலையே முடியலையேன்னு சொல்லும்போது யாரும் கவனித்துக் கொள்ள மாட்டாங்க. அதனால் முடிந்த விஷயங்களை பண்ணுறது நல்ல பலன்களை தரும். முடியாத விஷயங்களை எடுத்து அதை சிரமப்படுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்த காரியங்களில், யதார்த்தமான பேச்சுகளில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறரை பற்றி பேசும்பொழுது அவரை பற்றி நீங்கள் நல்லது தான் சொல்லுவேன், ஆனால் சொல்லக்கூடிய நபர்கள் கெட்டதாக சொல்லிவிட்டா அப்படின்னு சொல்லும்பொழுது, அல்லது புரிந்து கொள்ளும்போது தப்பாக புரிந்துக்கிட்டான்னு சொல்லும்போது, அது உங்களுக்கு மன கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். வியாபாரங்களில் அனுகூல்யம் உண்டு. கடனை உடனே அடைச்சு லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீனராசி அன்பர்கள்.